சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்ன டெக்னிக் யூஸ் பண்ணி சிவா, நீங்க சொன்ன மாதிரியே உங்க அப்பா இன்னைக்கு கார் எடுத்துட்டு வந்து என்னையும் மலரையும் ஏத்தி கொல்றதுக்கு ட்ரை பண்ணாரு. அதுவும் வயிற்று பிள்ளைக்காரி. நல்லவேளை நான் காப்பாத்திட்டேன். ஆனா அவனை நாங்கெல்லாம் சேர்ந்து அடிச்சு அவனை ஜெயில கொண்டு போடணும் நினைச்சோம், தப்பிச்சிட்டான். அங்க தப்பிச்சு இங்க அடுத்த வேலைக்கு ஆள் புடிச்சிட்டு அலையறானே. திருப்பூர்லயும் உங்களுக்கு எதிராக தான் ஆள் சேர்க்கறானே. பழனிச்சாமி ஜெயில இருந்து வெளிய வந்துட்டானே. அவன் எப்ப வெளியில வந்தான்? நாங்க எப்ப வெளிய வந்தோமோ அவன் அதுக்கு முன்னாடி வெளிய வந்துட்டானே. ஆனா உங்களை கொல்லணும்ன்றதுக்காக வெளிய வந்தது தெரியாம ஒளிஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கான அவன். இப்ப பழனிச்சாமி எங்க அப்பனும் கூட்டு சேர்ந்துட்டு இருக்காங்க. எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் திருப்பூருக்கு வந்தது அந்த பழனிச்சாமியை தேடிதானே. அவன் நடவடிக்கை நோட்டம் பாக்குறதுக்காக தான் அவன் தோப்புக்கு வந்தேன். அப்பதான் எங்க அப்பன் பழனிச்சாமி கிட்ட போன் பண்ணி பேசிட்டு இருக்கிறத கேட்டன. சதிவேலை பெருசாகிட்டே போய்கிட்டு இருக்க விஷயத்த உடனே உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் இப்ப நான் போனே பண்ணேன். ஏன் இந்த மாதிரி ரிஸ்கான வேலையெல்லாம் தனியா போய் பண்ணிட்டு இருக்கீங்க? என் ரோகிணி எந்த இடத்துல செத்தாலோ அதே இடத்துல நின்று தானே சொல்றேன். ரோகிணி சாவுக்கு காரணமா இருந்தவன பழி வாங்காம விட மாட்டேன். அண்ணா நீங்க மலரை பாத்துக்கங்க, நீங்க ஜாக்கிரதையா இருக்க. அண்ணா மத்தது அப்புறம் பேசிக்கலாம். என்ன மச்சான், சிவா பேசுறானா? எங்க அப்பா ரொம்ப கோவமா இருக்கேன், உங்களை கொல்ல போறேன் அப்படி இப்படின்னு ஓவரா பீத்துறானா? அதை பத்தினா நீங்க ஓவரா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அவனோட கவச குண்டலம் கெடாமிசை எடுத்ததுக்கு எங்க ரெண்டு பேரும் ஒண்ணும் செய்ய முடியல. அவன் வந்து ஒத்த ஆளா பெருசா அப்படியே உங்களை கொலை பண்ணிட போறானாக்க. சும்மா போட்டுட்டு அவனை பத்தி யோசிச்சுட்டு தேவலாம் ஃபீல் பண்ணி. இப்ப அவன் ஒத்த ஆளா பண்ண அவன் கூட ஜெயில இருந்து வெளியில வந்த பழனிச்சாமி கூட இருக்கிறான். ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மள எல்லாம் கொல்லணும்னு சொல்லி திரிஞ்சிட்டு இருக்காங்களா? அவனுங்கள வர சொல்ல, நல்லா சமத்தி அடிச்சு வாயில உடச்சனுப்பலாம். அது ஒரு கூமுட்டா, இது ஒரு கூமுட்டா, ரெண்டு கூமுட்டை சேர்ந்து நான் கோழியா தெரிக்கும் போது கூமுட்டா கூமுட்டையும் கூமுட்டையும் சேர்ந்து எப்பறா கோழி உருவாக்க? சேவல ஒண்ணும் சேர்ந்தா தான் கோழி உருவாங்க. சும்மா வசனம் பேசுறதுக்காண்டி ஏதாச்சும் ஒண்ணு பேசிக்கிட்டு இருப்பேன். டேய் சும்மாடுறா, அவங்க இப்ப முன்னாடி மாதிரி இல்லடா. அதை விட ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காங்க. வாழ்நாள் முழுக்க ஜெயில போய் உட்காந்து களியே சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ஆனா இவங்களை கொன்னே ஆகணுங்கிற வெறியில திரியறாங்க. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்டா. ஒரு கும்பல் வர மாதிரி தெரியுது. போயிட்டாங்களா? கஜா என்ன பண்ணீங்க? நம்மகிட்ட டூல்ஸ் இல்ல மச்சான். வரவன் டூல்ஸ் ஓட வந்தா என்ன பண்றது? அதான் பதுங்கி அட்டாக் பண்ணலாம் சொல்லி ஓரமா பதுங்கலாம். பதுங்கி அட்டாக் பண்ணலாம் இருந்தீங்களா? இந்த காட்டு பண்ணி கக்கா போற மாதிரி ஒருத்த பதுங்கி அட்டாக் பண்றா, ஒருத்த நின்னுகிட்ட அட்டாக் பண்றா. ஏண்டா நீங்க செக்யூரிட்டி, ஒரு கும்பலே வந்தாலும் காப்பாத்துங்க. ஏண்டா நீங்க சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அவங்க பழி வாங்கணும் துடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க எங்கிட்ட இருந்து வருவாங்க, என்ன டூல்ஸ் கொண்டு வராங்க தெரியாது. அதனால தான் அப்படி யோசிச்சோம். அதுதான்டா எனக்கும் புரியல. ஏண்டா அவங்க பழி வாங்கணும்? நம்ம என்னடா தப்பு பண்ணோம்? நம்ம என்ன துரோகம் பண்ணோம்? தப்பு பண்ணது அவங்க, அதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிக்கிறாங்க. இப்ப அவங்க என்னமோ நிரபராதி மாதிரியும் நம்ம அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்த மாதிரியும், அதுக்காக நம்மள பழி வாங்கணும், அவங்க வாழ்க்கையை சீரழிச்சிட்டோங்கிற நோக்கத்துல பழி வாங்கணும்னு புத்திசேல புறப்பட்ட போது ஆளுக்கால புறப்பட்டு வராங்களா? என்ன பண்றது அண்ணே? இன்னைக்கு உலகத்தோட போக்கு என்னன்னு உனக்கு தெரியவே தெரியல. இன்னைக்கு தேதியில நல்லவனா இருக்கிறவன்லாம் ஒன்னு இழிச்சவாயன், இல்லனா ஐயோக்கியன். ஐயோக்கியனா இருக்கிறவன்லாம் அப்பாவி, இல்லனா நல்லவன். புரிஞ்சுக்கிட்டியா? எல்லாம் தலையெல்லாம் மாறி போச்சுன்னு நல்லவனா இருக்கிறவனை எல்லாம் தேடி தேடி ரிவிட் அடிக்கிறாங்கண்ணே. காஜா நீ நல்லவனா கெட்டவனா? நல்லவன். அப்ப உனக்கு ஏற்கனவே ரிவிட் அடிச்சிட்டாங்களா? இருக்கா சிரிச்சுட்டு இருக்க பல்ல கட்டி. இந்த மாதிரி ஒரு டென்ஷனான சூழ்நிலையில மைண்ட ஸ்மைலிங்கா வச்சுக்கணும். அப்பதான் நம்ம ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ண முடியும். அவன் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. நல்லவனாவே இருந்து யோசிச்சோம்னா ஒண்ணும் செய்ய முடியாது. நம்மளும் அயோக்கியமா ஏதாவது பிளான் பண்ணாதே அவங்கள அட்டாக் பண்ண முடியும். நீங்க அயோக்கியன மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணுங்க. மூஞ்ச இப்பெல்லாம் வச்சு யோசிக்க கூடாது. அது ஒரு மாதிரி டெரரா மூஞ்ச வைங்க, அப்பதான் வரும். அயோக்கிய மாதிரி அவங்களால பண்ண முடியாத
நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு விஷயத்தை நம்ம பண்ணனும்னா அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிரலாம். அது உங்க ரெண்டு பேரால தான் பண்ண முடியும். டேய் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குடா. அது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த விஷயத்தை மட்டும் பண்ணிட்டேன்னு வச்சுக்கீங்களேன், அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புறது இல்ல, இந்த உலகத்தை விட்டு அனுப்பிச்சிடலாம் அவங்கள. மச்சான் தேங்க்ஸ் மச்சான். டேய் மச்சான் டேக்கப் ஆயிட்டாரு, மைண்ட ஓபன் ஆகி மச்சான். அது என்ன ஐடியான்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒரு ஆள் கூட மட்டும் டீல் வச்சுக்கிட்டே வச்சுக்கீங்களேன், இந்த விஷயம் ஈஸியா ஒர்க் அவுட் ஆயிரும். நான் சொன்னது நடக்கும். எந்த ஒரு ஆளு? அவங்கள உரு தெரியாம இந்த உலகத்தை விட்டு அனுப்பணும்னா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டீலிங் வச்சுக்க வேண்டிய ஆளு உங்க ஃப்ரெண்ட் நானி. பே சும்மா இருப்பா. அவங்கள ஊரு விட்டு அனுப்புனா எங்களை உலகத்தை விட்டு அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன கொஞ்சம் கூட ஒரு பொறுப்புங்கிறதே இருக்காத? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு டெக்னிக்கலா ஒரு பிளான் பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. டேய் என்னடா, எனக்கு செக்யூரிட்டி வரேன்னு சொன்னீங்க, டக்குன்னு ஓடுறீங்க, பேய்னு சொன்னாலும் ஓடுறீங்க, ஆளுன்னு சொன்னாலும் ஓடுறீங்க, என்ன பண்றது? எனக்கு என்ன என்ன சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. எங்க கேக்குதா? எங்கடா அவரே?